ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் ஆயிருக்க ஒரு சில அமேசிங்கான கேஜெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேஜெட்ஸ்லாம் உங்கள் டே டு டே லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டு நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். பூலி பிரிண்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏகப்பட்ட வித்தியாசமான பிரிண்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன பிரிண்டர் தேவைப்படுது. அதை நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் வச்சு கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கணும்னா இந்த பிரிண்டர் உங்களுக்காக தான். இந்த சின்ன பிரிண்டரை நீங்கள் நோட்ஸ் இல்லைனா ஸ்டிக்கர்ஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டர் நீங்கள் மொபைல் ஃபோனோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க, அதுவில் நீங்கள் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுத்துக்கலாம். ஆல்சோ இந்த ஆப்லேயே ஸ்டிக்கர்ஸ், ஸ்மைலிஸ்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. கிட்ஸுக்கெலாம் இந்த கேஜெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சின்ன பிரிண்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்சாக்கர் உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஃபுட்பால் விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்காக தான். இதில் உங்களுக்கு ரெண்டு சேர் கொடுத்துருவாங்க, ஆல்சோ நெட்ஸும் கொடுத்துருவாங்க. நீங்கள் இதில் உட்காந்தக்கப்புறம் கிக் பண்ணி விளாண்டுக்கலாம். உங்களுக்கு பின்னாடி கோல் போஸ்ட் இருக்கும், நீங்கள் டிஃபென்ஸ் பண்ணி கோலை போட விடாமல் தடுத்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ரெண்டு பேர் மட்டும் தான் விளையாட முடியும். விளையாடும் போது உங்களுக்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். இந்த கேம் கிட்ஸுக்கெலாம் கூட ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் சான்ஸ் கிடச்சிச்சின்னா இந்த கேமை விளையாடுவீங்களா மாட்டிங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்பெல்பிரைட் நீங்கள் நிறையா ஷாப்ஸ் கொலிலாம் பார்த்துருப்பீங்க. ஃபான்ஸில் லைட் அப்படியே க்ளோ ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க, அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்காக தான். மோஸ்ட்லி நீங்கள் வெளியில் பார்க்குற ஃபான்ஸ் எல்லாமே பிரிக்க முடியாது, அது ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் பிரித்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் சொந்தமாக பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபான்ஸை யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணலாம். ஆர் உங்கள் வீட்டிலேயே கூட ஒரு ஷோ கேஸாக யூஸ் பண்ணலாம். இந்த லைட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆல்சோ அதோட பிரைட்னஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கலர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்பவே கூலாக இருக்குது. லூவா வீட்டில் என்ன தான் நிறையவே டெக்கரேஷன் பொருளாக இருந்தாலும் ஒரு பிளான்ட் வச்சால் தான் அந்த ரூமே ஃபுல்ஃபில் ஆகும். பட் சாதாரணமாக பிளான்ட்ஸை ஸ்டாண்டில் இல்லைன்னா ஒரு பாட்டில் தான் வைப்பாங்க. அந்த பாட் நார்மல் பாட் மாதிரி இல்லாமல் ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்காக தான் இந்த பாட். இது ஒரு பாட் மட்டும் கிடையாது, உங்கள் ரூமோட மொத்த அட்ராக்ஷனுமே கவர் பண்ணுறதுக்கான பொறுப்பு இதுக்கிட்ட இருக்குது. இந்த பாட்டில் ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதில் வித்தியாசமான எமோஜி ஷோ ஆகும். அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றியும் வச்சுக்கலாம். ப்ளஸ் இதில் மோஷன் சென்சிட்டிவிட்டி இருக்குது, அதாவது இது பக்கத்தில் நீங்கள் ஏதாச்சும் கொண்டு போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது ரியாக்ட் பண்ணும். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது அந்த பிளான்ட்டையுமே பத்திரமா பார்த்துக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றாமல் இருந்தீங்கன்னா இது எக்ஸ்பிரஷன் மூலியமாகவே உங்களுக்கு அதை கன்வே பண்ணும். ஓவராலாக இந்த பாட் உங்கள் பிளான்ட்டையும் பத்திரமா பார்த்துக்கும், உங்களையுமே நல்லாவே என்டர்டெயின் பண்ணும். சூப்பர்ஹெக்ஸா இது பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு நார்மல் கண்ணாடி மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு கண்ணாடி. இந்த கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க ஒரு ஆக்ஷன் கேமரா மாதிரி இதை நீங்கள் வேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிறப்ப ஆன் பண்ணி பார்க்குறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒர்க் ஆகுது. இதில் நீங்கள் மேப்ஸ்லாம் கூட பார்த்து நேவிகேட் பண்ணிக்கலாம். ஆல்சோ உங்கள் மொபைலில் வர நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் கூட ஷோ ஆகும். இந்த கிளாஸ் பார்க்குறதுக்கும் ரொம்பவே கூலாக இருக்குது. சிப்பியோ சாவியை அடிக்கடி தொலைக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே காமன் தான். அதுலேயும் ஒரு சில பேர்லாம் சாவியை அடிக்கடி தொலைப்பாங்க. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னா இந்த கேஜெட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு விதமான கீச்சைன், இதை நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் வழியாக பேர் பண்ணிக்கலாம். பேர் பண்ணக்கப்புறம் இது எப்போல்லாம் உங்கள் மொபைல் ஃபோனை விட்டு தூரமாக போகுதோ அப்போல்லாம் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சாவி எங்கேயாச்சும் தொலைஞ்சு போச்சுன்னா உங்கள் மொபைலில் கடைசியாக ஆக்டிவாக இருந்த லொக்கேஷனை காட்டும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஜெட் இருக்க வரைக்கும் உங்கள் சாவியும் அவ்வளோ ஈஸியாக தொலையவே தொலையாது. அப்படியே தொலைஞ்சாலும் உங்கள் மொபைல் வழியாக நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த கேஜெட் நிறைய பேத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாவின்சி இப்போலாம் நீங்கள் ஏதாச்சும் ட்ராயிங் வரையணும்னா அதை அப்படியே கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே உங்களுக்காக அப்படியே ஃபுல்லாக வரைஞ்சி தந்துடும். ஆனால் அந்த டைமில் இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்லாம் கிடையாது. ஸோ பர்ஃபெக்டாக ஒரு ட்ராயிங் வரையணும்னா எப்படி வரைவாங்கன்னு என்றைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேஜெட்டை வச்சு நீங்கள் எப்படி பண்ணியிருப்பாங்கிறத ஃபீல் பண்ணலாம். இது ஒரு மிஷின், இந்த மிஷினில் உங்களுக்கு பஞ்ச் கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அதில் ஒரு சில ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸை ரீட் பண்ணி இந்த மிஷின்
அதோட மூமெண்ட்டை டிஃபைன் பண்ணிக்கும். நீங்கள் இந்த போர்டை மூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹேண்டும் மூவ் ஆகும். நீங்கள் எந்த மாதிரி பஞ்ச் கார்ட்ஸாக வச்சுருக்கீங்கிறத ரீட் பண்ணிட்டு இதை வச்சு நீங்கள் எந்த டிசைனை வேணாலும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். பட் அதுக்கு தகுந்த மாதிரி பஞ்ச் கார்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ரிங் கிளாக். கையில் வேர் பண்ணிக்கிற வாட்சஸை நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வாட்ச் உங்கள் கையில் வேர் பண்ணிக்கிறதுக்கு இல்லை, அதுக்கு பதிலாக உங்கள் ஃபிங்கர்லேயே வேர் பண்ணிக்கலாம். இந்த வாட்சை நம்ம பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ரிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ரிங்கில் நீங்கள் டைம் பார்த்துக்கலாம். இந்த ரிங்குக்குள்ளே ஒரு சில லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லைட் எரியறது மூலமாக தான் நீங்கள் டைம் பார்க்க முடியும். இந்த ரிங்கை நீங்கள் ஒயர்லெஸ்ஸாகவே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இது வாட்டர் ப்ரூஃப். ஸோ இதை நீங்கள் வேர் பண்ணிக்கிட்டே ஸ்விம்மிங் கூட பண்ணலாம். ஓவராலாக இது ஒரு ரொம்பவே யூனிக்கான டெக்னாலஜி. ரோபோட் வேக்யூம் எக்ஸ்டன் ப்ளஸ். நம்ம வீட்டெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம போய் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ டைமும் வேஸ்ட் ஆகும். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வேக்யூம் கிளீனரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணணும் அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே உங்கள் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும். இது கூட ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ரோபோட் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்படியே இந்த ஸ்டாண்டில் போய் ப்ளேஸ் ஆகிடும். அப்படியே சார்ஜும் ஏறிக்கும். இந்த ரோபோட்டு கீழே ஒரு மாப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வாஷ் பண்ணவும் செய்யும். இந்த ரோபோட் ரொம்பவே இன்டெலிஜென்ட். இது போகிற வழியில் முன்னாடி ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது மேலே இடிக்காமல் அப்படியே மூவ் ஆகி போயிடும். இந்த ரோபோட் கிட்ட நீ ஒரு ஒரு தடவை போய் க்ளீன் பண்ணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே பார்த்துக்கும். டிஜிஐ ஓஸ்மோ. இப்போலாம் மேக்ஸிமம் யாருமே கேமராஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, மொபைல் ஃபோன்லேயே வீடியோஸ் வ்ளாக்ஸ்னு ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி மொபைலில் அதிகமாக வீடியோ ஷூட் பண்ணுவீங்கன்னா இந்த கேஜெட் உங்களுக்காக தான். நீங்கள் எப்போலாம் உங்கள் மொபைலில் வச்சு வீடியோ ஷூட் பண்ணுறீங்களோ அதில் வர அவுட்புட் ஸ்டேபிளாக இருக்காது. ஆனால் இந்த கேஜெட் யூஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், கொஞ்சம் கூட ஷேக் ஆன மாதிரி இருக்காது. இதில் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா வீடியோ ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். இதில் உங்களுக்கு ஃபேஸ் ஃபாலோயிங் ஃபீச்சர் கூட கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி தான் ஆட்டினாலும் சரி உங்கள் மொபைல் ஸ்டெடியாக தான் இருக்கும், நீங்கள் எடுக்கிற வீடியோவும் ரொம்பவே ஸ்டெடியாக இருக்கும். சென்சார் வேக். நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னா மொபைல் ஃபோன் இல்லைனா அலாரம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு சில டைம் நம்ம அலாரம் அடிச்சும் தூங்கிடுவோம், இல்லைனா அடிக்கிற அலாரம் நமக்கு கேட்கவே கேட்காது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கேஜெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அலாரம் உங்களே மூணு விதமாக எழுப்பிவிடும். ஃபஸ்ட், இதில் நீங்கள் ஒரு ஸ்மெல் டிவைஸை போடணும், அது உங்களுக்கு ப்ளசண்ட்டான ஸ்மெல் கொடுக்கும். ரெண்டாவது, இதில் ஒரு சில குட்டி குட்டி எல்இடி லைட்ஸ் இருக்குது, அது அப்படியே க்ளோ ஆகும். ஸோ அதனாலே உங்களுக்கு ஈஸியாக முழிப்பு வந்துடும். அண்ட் மூணாவதாக இதுலேயும் மற்ற அலாரம் கிளாக்ஸ் மாதிரி சவுண்டு வரும். இதே மாதிரி இது மூணு நிமிஷத்துக்குள்ளே உங்களே மூணு விதமாக எழுப்பிட்டு ட்ரை பண்ணும். இதோட டாப் ப்ளஸ் நியூஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா 10 நிமிஷம் கழித்து இதே ப்ராசஸாக மறுபடியும் பண்ணும். நீங்கள் ஸ்கூல் காலேஜ்லாம் போகிறீங்கன்னா இந்த அலாரம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோ தான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டினை தட்டி விட்டுருங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணா அடுத்த வீடியோ எந்த டாப்பிக்கில் போடணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு சில யூஸ்ஃபுல்லான கேஜெட்ஸ் ஒன்று சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.